தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்க ரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2009 ஸ்கீம் 2 வரணும், தண்ணி பிரச்சனை தீர்க்கணும் சொல்லிட்டு இந்த மனுஷன் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். சாகம் வரை உண்ணாவிரத போராட்டம் எளிய மனிதன் பண்ணாருங்க. அப்ப திமுக ஆட்சி, அந்த கடைசியில அந்த ஆட்சி முடிகிற நேரத்துல நிதி ஒதுக்குனாங்க, ஆட்சி மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதிமுக அரசு செயல்படுத்துறாங்க. ஆனா செயல்படுத்துற முறை பாத்தீங்க எப்படி இருக்கு? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க ஸ்கீம் 2ல, போட்ட இடத்துல 50% மேல தண்ணி வரல. தண்ணி வர இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரஷர் பட்டாது. அந்த முறையே தப்பு. அதனால என்னன்னா, அவர் தண்ணியும் கொடுக்கல. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கிராமங்களுக்கு நான் போயிருந்தேன், நானு நிறைய கிராம கோல்பட்டி சுத்தி இருக்க கிராமங்கள், 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியா வருது. இங்க கோல்பட்டி அதுதான், நிறைய பெரிய வீட்டுல, வசதியான வீட்டுல பெரிய டேங்க கட்டி வச்சிருக்காங்க, தண்ணியை நிரப்பிடுறாங்க. குடிநீர் நீர் வசதி கிடையாது. இத்தனை ரொம்ப வருஷமா அது நடக்குது இந்த பிரச்சனை. அடுத்து எங்க ஐயா இருக்கும் போது நிறைய பேர் விளம்பரப்படுத்தினாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வருஷத்துல 3 மேம்பாலம் கொண்டு வந்தார் அந்த ஊருக்கு. 3 மேம்பாலம் கொண்டு வந்தார். அப்ப என்னன்னா, இந்தியாவில மொத்தமே அந்த வருஷம் 9 ரயில்வே மேம்பாலம் தான் சான்ஷன் போட்டாங்க. அது 9ல 3 கோல்பட்டி கொண்டு வந்தாருங்க ஐயா. ஏன் மேம்பாலம் சொல்லும் போது சொல்றேன் நானு, அந்த மேம்பாலம் போடும் போதே ஒரு 6 மாசத்துக்குள்ள சர்வீஸ் ரோடு ஒன்னு போடணும். அது நியதி. எங்க இங்கன்னு இல்ல, இந்தியாவில எங்க மேம்பாலம் போட்டாலும் ஒரு சர்வீஸ் ரோடு போடணும். 10 வருஷமா அந்த கோரிக்கை இருக்காரு. இனிய நிறைவேற்ற காலை நேரங்கள்ல பள்ளிக்கு போற மாணவர்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவ்வளவு சிரமம், அவ்வளவு டிராபிக் ஜாம், நீண்ட நாள் கோரிக்கை, அது கொண்டு வரல. அதுலயே ஒரு மேம்பாலம் அண்டர் கிரவுண்ட் மேம்பாலம் இருக்கு, அதுல சாக்கடை படிஞ்சிட்டு இருக்கு. நான் போய் பார்த்தேன், பிரஸ்க்கெல்லாம் காமிச்சேன் நானு. மழை காலங்கள்ல கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி தண்ணி நிக்குது, வண்டியே போக முடியாது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு தெருக்கள் கிடையாது, சாதாரண ஒரு தெருக்கள் கிடையாது. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த வழியா தான் வரணும், இந்த மேம்பாலங்கள் தாண்டிதான் வரணும். முக்கிய சாலைக்கு உண்டான பிரச்சனையிலே ஒரு தீர்வு கொடுக்கணும் மந்திரி. அடுத்து மருந்து மருத்துவம் பத்தி பேசுவோம். ஜிஹெச் இருக்குங்க கோயில்பட்டியில, அந்த ஜிஹெச்ல கார்டியாலஜிஸ்ட் இருதய சிகிச்சை டாக்டர் வந்து ஒருத்தர் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னா பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைத்தியம் பார்த்தாதான் உண்டு. அந்த 2-3 மணி நேரம் கறந்துருச்சுன்னா உயிர் அவ்வளவுதான், தப்பத்த முடியாது. ஆனா அந்த இருதய சிகிச்சை நிபுணர் வந்து வாரத்துல 2 நாள்ல வராரு, தூத்துக்குடில இருந்து வராரு. 5 நாள் இங்க கிடையாது, டாக்டர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர் பையன், கலிங்கப்பட்டி பையன், ஜவஹர்னு சொல்லிட்டு, 46 வயசுதான் திடமா இருந்தான். ஒரு 6-7 மாசம் முன்னாடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க. லேட்டா வந்தது, டாக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்க வென்டிலேட்டர்ல 4-5 நாள் இறந்து போயிட்டாப்ல. அவ்வளவு ஒரு, அதாவது ஆஸ்பத்திரியில டாக்டர் இருக்கணும், மருந்து இருக்கணும், இல்லாட்டி ஆஸ்பத்திரி இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். பாம்பு கடி அடுத்து பேசுவோம். சரி, ஆட்டா இருதய டாக்டர் எல்லாம் விட்டுருங்க, வெறும் பாம்பு கடி மருந்துங்க வச்சுக்கிறது கிடையாது. மாசத்துக்கு 4-5 பேர் செத்து போயிட்டு இருக்காங்க ஜிஹெச்ல. காட்டு வேலைக்கு நான் நிறைய கிராமங்களுக்கு போகும்போது சொன்னாங்க, முக்கிய பிரச்சனையா சொன்னாங்க, ஐயா முதல்ல மருந்து, பாம்பு கடி மருந்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. காட்டு வேலைக்கு போறவங்க பாம்பு கடிச்சிருது, சின்ன பிள்ளைங்களை கடிச்சிருது, அங்க போகும்போது போறதுக்குள்ள நேரம் ஆயிடுது, அதுமே இந்த மருந்துக்கு வச்சுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் நாங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிருது, யாருக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க தாய்மார்கள், கேட்டாங்க. விவசாய வேலை போறவங்களுக்கு, கடைக்கு போறவங்களுக்கு அடிப்படை, அது இல்லாம எந்த மருந்து, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதுவுமே கிடையாது. இருந்தாலும் வேலை செய்யறது இல்ல, ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. தண்ணி கிடையாது, சாலை கிடையாது, மருத்துவம் கிடையாது. இங்க கட்டடம் கட்டி இருக்காங்க, இங்க 10-15 வருஷம் நீங்க எந்த கவர்மெண்ட் பில்டிங் போவாங்க, கோல்பட்டியில புதுப்பிக்கல, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவு மொத்தமா கிடக்கு. இங்க இருக்கிற அந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் சொன்னாங்க 3 வருஷம் முன்னாடி தான் கட்டினாங்கன்னு. அப்பவே கீரல் விட்டுருச்சு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், உள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் நம்ம உயிர் இருக்குன்னு அர்த்தம் வந்தது, அவ்வளவு மோசமா இருக்கு. ஏன் அதே மாதிரி ரோடுகள் போட்டிருக்காங்க, அங்கங்க போட்டிருக்காங்க, 2 வருஷம் கூட அதுக்குள்ள ரோடு பல்லிக்குது. எதனால கமிஷன்,
15% போட்டேன்னா கான்ட்ராக்ட் எப்படி காசு இருக்கும்? உனக்கு இருக்கிற காசு வச்சுதான், மிச்ச காசு வச்சுதான் பண்ணணும். தரம் கிடையாது, பில்டிங்ல விரிசல் விழுது, ரோடு பல்லிடிக்குது. அதனால நீங்க யோசிக்கணும். நீங்க அவரு ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தா கூட காரணம் சொல்லலாம், எனக்கு நிதி ஒதுக்கல, அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லலாம். இவர் ஒரு முக்கியமான ஒரு மந்திரி, கூப்பிட்ட நேரத்தில் ஒரு முதலமைச்சர் லைனுக்கு வருவாரு, அதிகாரிகள் பயந்துகிட்டு அடுத்த நிமிடம் லைனுக்கு வருவாங்க, என்ன நிதி கேட்டாலும் 50 கோடியா 100 கோடியா நிதி ஒதுக்குவாங்க. அப்படி இருந்தோ ஏன் பண்ணல யோசிக்கணும். பெருசா ஒண்ணு நீங்க எதிர்பார்க்கல. நீங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், தண்ணி, சாலை, மருத்துவ வசதி. நீங்க எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. இந்த கொரோனா நேரத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன நிலமெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் நம்ம இழந்துருக்கணும். அடிமட்ட ஜனங்கள் போறது வந்து ஜிஹெச் தான். அங்க இந்த நிலைமை சரி. இங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குங்க, அதோட நிலைமையை கேட்டாங்கன்னா ரொம்ப மோசம். 1500 மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. 1500 மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ப்ரொஃபசர் இருக்கணும், இருக்கிறது 2 பேர் தான். இங்க போவாங்க, யோசிச்சு பாருங்க. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, சாலை கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அடிப்படை வசதிகளை இந்த மந்திரி செஞ்சு கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, அடிப்படை வசதிகளை இந்த ஆள் செஞ்சு கொடுக்கல. அவரு 10 வருஷம் பறந்திருக்காரு, ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரியா இருந்திருக்காரு. எந்த தைரியத்துல இந்த மனுஷன் ஓட்டு கேட்க வராரு யோசிச்சு பாருங்க. என்ன தைரியம், எந்த தைரியத்தை வச்சு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வராருன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு, அவர்கள் வந்து இந்த தொகுதிக்குட்பட்ட ஊட்டுப்பட்டி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க, மிக எளியவர், ஒரு சிறந்த மனிதநேய பண்பாளர். கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் பொது வாழ்க்கையில் இருக்காரு. உங்க கோயில்பட்டில் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் 2 முறை கவுன்சிலர் வந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட மக்கள் சேவகர், அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வார்டுகளில் போய் அந்த ஜனங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படை மக்கள் தேவைகளான தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல சாக்கடை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பட்டா போன்ற பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல யாராவது தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, சின்ன லெவல தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை கேள்விப்பட்டு அடுத்த நாள் உங்க வீட்டு கதவை தட்டுற மனுஷன் இந்த மனுஷன். அவருடைய அந்த வார்டுகள் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, இந்த தொகுதிக்கு உட்பட்ட தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம ஏரியா தெரியும். கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தொழில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை. உங்களுக்கே தெரியும், முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நிறைய ஃபேக்டரி தீப்பெட்டி ஆபீஸ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கிய பிரச்சனை வந்து அந்த மூலப்பொருட்கள், அந்த மிளகு, அந்த அட்டை, இதோட விலை பாத்தீங்கன்னா கீழே மேல ஏறதுல வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி அதை நடத்த முடியாம நிறைய ஃபேக்டரிய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மூலப்பொருட்கள் சில சமயம் கிடைக்கிறதே சிரமம் இருக்கு. அதுக்குண்டான பிரச்சனைகளும் சமீபத்தில் பார்த்து போராட்டத்தை நடத்தி அதுக்குள்ள தீர்வை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம இப்போ அந்த தீப்பெட்டி தயார் பண்றதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை போதாதுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இம்போர்டட் மேட்சஸ், அதாவது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தீப்பெட்டிகள் சென்னை போன்ற பெரிய நகரத்திற்கு வியாபாரிகள் அதை எடுத்துட்டு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி வெளிநாட்டு தீப்பெட்டிகள் உள்ள வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கோயில்பட்டி மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டு எங்கெங்க தீப்பெட்டி தொழில் எல்லாம் மூட வேண்டியதுதான். அவ்வளவு பெரிய ஆபத்து. அதை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணா வந்து இங்க இருக்கிற தீப்பெட்டி ஃபேக்டரி எல்லா ஃபேக்டரிக்கு போய் முதலாளிகிட்ட பேசி ஒரு குழு அமைச்சு அதோட ஒருங்கிணைப்பாளர் இருந்து போராட்டம் நடத்தி அதை நிப்பாட்டினார். ஒரு சாதாரண கவுன்சிலர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஒரு சாதாரண கவுன்சிலர் பண்ணார். அவர் வார்டு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த தொகுதிக்குட்பட்ட வாழ்வாதார பிரச்சனையில அவருடைய அக்கறை இருக்கு.
புறவு நேரத்துல கிட்டத்தட்ட கட்டிட கட்டுறாங்க பாத்தீங்களா, கட்டிட வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 26,000 பேருக்கு, 26,000 நல்ல ஞாபகம், 26,000 பேருக்கு நிவாரண நிதி வாங்கி கொடுத்தாரு. அதே நேரத்துல விவசாய பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மழை கொஞ்சம் லேட்டா பெஞ்சு நிறைய பேர் விவசாயம் பண்ணவங்களுக்கு நஷ்டம், ஏகப்பட்ட நஷ்டம். மானாவாரி விவசாயம் செஞ்சிட்டு இருந்த விவசாயிகளுக்கு நிவாரண நிதி வாங்கி கொடுத்தாரு. அதாவது அவருடைய வார்டு மாத்திரம் இல்லாம தொகுதிக்குட்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் தன்னால் முடிந்த என்ன செய்யறாரு, ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு. அரசு அரசு வந்து பயிற்சி அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்தி அதையும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு சின்ன கவுன்சிலர் பதவியை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் கார் கூட கிடையாது மனுஷனுக்கு, டிவி சுட்டுலாம் போயிட்டு இருக்காரு, அந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல இந்த ஒரு 15-20 வருஷத்துல ரொம்ப மோசமாயிருச்சு. உங்களுக்கே தெரியும் பணம் இருந்தாதான் சீட்டு, பணம் இல்லைன்னா சீட்டு கிடையாது. உங்க சொந்த கட்சியிலேயே ரெண்டு மெயின் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ன ஜாதி, எவ்வளவு பணம் முதலீடு பண்ணுவீங்க, இதுதான் முதல் ரெண்டு கேள்வி. இதுல சரியில்லாத பதில் கொடுத்தீங்கன்னா அது பணம் என்னால இவ்வளவுதான் செலவு பண்ண முடியுதுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை, உங்களுக்கு மெரிட் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு சிறந்த மக்கள் பணியாளர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த மாதிரி கேண்டிடேட்டே பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த பண அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேட்பாளர்களே அரிது அரிது அரிது.